இதுவரும் 8ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலானது குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையிலே ஒரு பாரிய சவால் மிகுந்த தேர்தலாக நான் பார்க்கிறேன். இன்று ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைமைகளும் ஒன்று சேர்ந்து மைத்திரிபால சிறிசேனவை வெல்ல வைப்பதற்காக ஒன்றுபட்டிருக்கின்ற இந்த காலத்திலே முஸ்லீம் வாக்குகளை சிதறடித்து சின்ன பின்னமாக்கி அந்த மக்களுடைய வாக்குகளை போட விடாமல் ஆக்குவதற்காக இந்த அரசாங்கம் சதிகளை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த சதியிலிருந்து காப்பாற்றப்பட்டு நாங்கள் எங்களுடைய வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அதிகாலையே வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றேன். இந்த தேர்தலிலே மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெறுவது என்பது குறிப்பாக நமது சமூகத்திற்கு பாரிய தோல்வியாக அது அமைந்துவிடும். அந்த வகையிலே ஒவ்வொரு குடிமகனும் நாங்கள் எங்களால் முடிந்தால் ஆளுக்கு ஒரு 10 வாக்குகளையாவது மைத்திரிபால சிறிசேனாவுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற வேலை திட்டத்தை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே முயற்சிக்க வேண்டும். அது இந்து மக்களாக இருக்கலாம், கத்தோலிக்க மக்களாக இருக்கலாம், பௌத்த மக்களாக இருக்கலாம், தெரிந்த நண்பர்களிடத்திலே அருகிலே இருக்கின்ற கிராமங்களிலே போய் முயற்சி செய்து ஆக குறைந்தது ஒருவர் இந்த இருக்கின்ற ஓரிரு தினங்களுக்குள் ஆக குறைந்தது 10 வாக்குகளையாவது மைத்திரிபால சிறிசேனாவுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற முயற்சியிலே இறங்குமாறு அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எல்லாவற்றையும் விட துவா, அதாவது இறைவனிடத்திலே கையேந்தி இந்த மைத்திரிபால சிறிசேனாவுடைய வெற்றிக்காக துவா செய்யுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். இந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் மத விடயங்களிலே அவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்ட காரணத்தினால்தான் நாங்கள் அமைச்சர்களாக இருந்த நாங்கள் இந்த அரசை விட்டுவிட்டு அவருடைய ஆட்சியை தோற்கடிப்பதற்காக மைத்திரிபால சிறிசேனவை வெல்ல வைப்பதன் ஊடாக சிறுபான்மை சமூகம் குறிப்பாக நமது மத உரிமைகளை பேணி எங்களுடைய பொருளாதார மேம்பாட்டோடும் நாங்கள் ஏனைய சமூகத்தோடு ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் இந்த மைத்திரிபால சிறிசேனோடு சேர்ந்து அவருடைய வெற்றிக்காக உழைக்கிறோம். எனவே அந்த வகையிலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சகோதரர் ரவுப் ஹக்கீம் அவர்களை பற்றி, தமிழ் கூட்டமைப்பு சம்பந்த நன்னனை பற்றி, என்னை பற்றியெல்லாம் அவர்கள் மிக மோசமாக சிங்கள மக்கள் மத்தியிலே அவர்களுடைய அரச ஊடகங்களின் ஊடாக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் ஒரு இனக்கலவரத்தை உண்டாக்குவதன் ஊடாக, ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்குவதன் ஊடாக, அதை இன மத பேதங்களை உண்டாக்கி துவேஷத்தை கிளப்பி எப்படியாவது சிங்கள வாக்குகளை பெறுவதற்கான சதியை மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இந்த சதியிலிருந்து சிங்கள மக்களும் விடுபட்டு எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒன்றுபட்டு ஒரு நல்ல ஆட்சிக்காக மைத்திரிபால சிறிசேனாவின் வெற்றிக்காக நாங்கள் இறைவனிடத்திலே நமது சமூகம் துவா செய்ய வேண்டும் என்று தஹஜ்ஜத்திலே வித்ர தொழுகைக்கு பிறகு ஏனைய சுன்னத்தான தொழுகைக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் துவா செய்து எப்படியாவது இந்த வெற்றிக்காக எங்களாலான பங்களிப்பை இந்த சமூகம் செய்ய வேண்டும். கல்வி மான்கள் தங்களுடைய ஆற்றலை பயன்படுத்த வேண்டும். ஊடகவியலாளர்கள் தங்களுடைய திறமையை எழுத்தாற்றலை பயன்படுத்த வேண்டும். அதே போல் உளமாக்கள் எங்களுடைய அவர்களுடைய ஆற்றலை பயன்படுத்த வேண்டும். செல்வந்தர்கள் தங்களுடைய பணத்தை செலவழித்து என்ன வகையில் தங்களுடைய பங்களிப்பை செய்ய முடியுமோ அவ்வாறான பங்களிப்பை செய்து இந்த தேர்தலிலே ஒட்டுமொத்தமாக மைத்திரிபால சிறிசேனோட வெற்றிக்கு எவ்வகையான உதவிகளை செய்ய முடியுமோ எல்லா உதவிகளையும் செய்யுமாறு மிக அன்போடு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன்.